6,000 இவங்க வந்து ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பல்கா குவாண்டிட்டி எடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு எங்கள் ஊரில் வந்து ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணாலும் தாராளமாக இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்டட் கம்பேர் பண்ணும்போது 100,000 ரூபா நீங்கள் மிச்சப்படுத்தலாம், சேவ் பண்ணலாம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. இருக்கீங்க, நான் உங்கள் தம்பி விவாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 75வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாட போகிறாங்க. 75 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம நாடு எல்லா வருஷமும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் முன்னேறணுன்றது என்னோட ஆசை மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரோட ஆசை. சரிங்களா, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வந்து பிஎன் ரோட்டில் மில்லர் ஸ்டாக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து போசிஸ்ட்னா ஒரு டிவி ஷோரூம் தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்றதை நீங்கள் அழகாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு குவான்டிட்டி தான். ஸோ நிறையா டிவி ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இவ்வளோ குவான்டிட்டி இருக்கிறத நம்ம லைவாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இங்கே காமிச்சிட்டு இருக்கோம். இவங்க வந்து ஹோல்சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பல்காக குவான்டிட்டி எடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு எங்கள் ஊரில் வந்து ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணாலும் தாராளமாக இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஓனர் இங்கே தான் இருக்காங்க. வாங்க சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப தன்மையாக இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டிக்கு போகணும், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிவி ஆர்டர் வந்துருக்கு. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்ஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டிவி ஆர்டர் வந்துருக்கு. சார் உடனே கிளம்பணும் அப்படின்னாரு. நாங்கள் சீக்கிரமாக வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய டிவிஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வந்து செமையாக கொடுத்துட்ருக்காங்க. நம்மளை வியூவர்ஸ்க்காக ஏதாவது பண்ணி கொடுங்க. அதாவது 75 இயர்ஸ் நம்ம சுதந்திரம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக எங்கள் வியூவர்ஸ்க்காக ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ட் கேட்டிருந்தேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப் எங்கே இருக்குன்றது அட்ரஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஷாப் வந்து திருப்பூரில் பார்த்துட்டிங்கன்னா பிஎன் ரோட்டில் மில்லர் பஸ் ஸ்டாப்புக்கு, மில்லர் பஸ் ஸ்டாப்பில் ஸ்ரீ சக்தி ஸ்வீட்ஸுக்கும் ஸ்டேட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஓகே, சூப்பர் சார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எங்கள் வியூவர்ஸ்க்காக ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று சொல்லியிருந்தீங்க. அதாவது யாரும் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஆஃபர் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஓகே சார், நான் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று வாங்க, கஸ்டமர் எல்லாத்துக்குமே கிஃப்ட் ஒன்று நான் கொடுக்குறேன் சார். நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுக்குறேன் சார். ஓகே, ஸோ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி இருக்கும்? ஆக்சுவலாக வந்து வாங்கி நம்ம அப்படியே வைக்காமல் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? இப்போ வந்து ஒவ்வொரு டிவி ஒவ்வொரு பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பீங்க. ஸோ ஹை ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பீங்க. அந்த எம்என் என்டர்பிரைசஸில் ஃபோசிஸ் டிவி வாங்கினீங்கன்னா அந்த பொருளை பார்த்தாச்சுன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து சரி பரவாயில்ல இந்த டிவி கொடுத்ததுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கிற மாதிரி கன்ஃபார்மாக கொடுப்பேனுங்க சார் நான். ஓகே ஓகே ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ என்ன கிஃப்ட்டுன்றதை வந்து நான் சர்ப்ரைஸாகவே வச்சுருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட்டுன்றதே ஒரு சர்ப்ரைஸ் தானே. நம்ம பர்த்டே கொடுத்தவங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க, சொல்லிட்டு கொடுத்தா நல்லா இருக்கா? சொல்லாமல் கொடுத்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிவியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் 17 இன்ச்சஸ் எங்கே சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். 17 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக யாரும் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை சார். அப்படி இருந்தாலும் கூட வந்து எப்படின்னா உங்களுக்கு சிசிடிவி சின்ன சின்ன இதுக்கு தான் யூஸ் ஆகும். அதில் வந்து பெருசாக அந்தளவுக்கு கிளாரிட்டியும் உங்களுக்கு தெரியாது சார். பட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கொடுக்குற இந்த டிவி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24 இன்ச்சஸ்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 65 இன்ச்சஸ் வரைக்கும்
வரைக்கும் எங்கள்கிட்ட டிவி அவைலபிள் இருக்கு. எல்லா டிவியும் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ வாரண்டி கொடுக்குறோன்றிருக்காங்க. வாரண்டி எவ்வளோ வருஷம் கொடுக்கும் சார்? 1 இயர் மதர் போர்டு வாரண்டி, 2 வருஷம் சர்வீஸ் வாரண்டிங் சார். மொத்தம் 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்க சார். ஓகே ஓகே சார். ஸோ ஸ்டார்டிங் 24லேருந்து அப்படி போயிடலாம் சார். இது 24 inches சார். இது ஓகே. இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி 1080 கிளாரிட்டிஸ் ரிலீஸ் ஆகுங்க. பின்ட்ரைவ் போட்டுக்கலாமுங்க, HDMI கலெக்ஷன் கொடுத்துக்கலாமுங்க, மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் மானிட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ டிவி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்களா? கேஷ் ஆன் டெலிவரி தானுங்க சார். ஓகே. டேரெக்டாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும், கொரியரில் போடுற வேலையில இல்லைங்க சார். நம்ம வந்து டோட்டலாகவே வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போய் நீட்டாக வீட்டில் கொண்டு போய் நாங்கள் ஃபிட் பண்ணி செக் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் கேஷ் வாங்கிட்டு இருக்கிறோம் சார். நாங்கள் இப்போ நான் மதுரையிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், எவ்வளோ நாளில் கிடைக்கும் சார்? 1 day டைம் என்ன ஸோ இதுக்கு அடுத்துனா என்ன இன்ச்சஸ் நம்மகிட்ட சார்? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 24க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 32 inches சார். 32 inches பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் வந்து வருதுங்க சார். உங்களுக்கு பேசிக் மாடல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6999 ரூபாயில் இருக்குங்க சார். ஃபுல் ஹெச்டிங்க. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 6999 ரூபாயில் வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் வச்சிருக்கீங்க, அதாவது ஆண்ட்ராய்டு இல்லாமல். ஆண்ட்ராய்டு இல்லாமல் பேசிக். ஓகே. எனக்கு டிவி வந்து பெருசாக வேணும், நான் பெருசாக வந்து நெட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டிங்கன்னா தாராளமாக வந்து 32 inches யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நெட் அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா? ஸோ நிறைய இப்போ லாட்ஜ் எல்லாம் இருக்குது. இப்போ லாட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 32 அப்படின்றப்போ வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு டிவின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு 7000 ரூபாய்க்குள்ளே ஒரு டிவி கிடைக்கிறது சமையான விஷயம். வித் வாரண்டி வந்து எவ்வளோ நாள் கொடுக்குறீங்க சார்? இது வந்து 3 வருஷம் வாரண்டிங்க. 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ நம்மளே வந்து டிவி வாங்கினா மெயினாக வந்து அந்த சர்வீஸ் தான் சார். வந்து வாரண்டி கொடுத்தோம் ப்ராப்ளம் வராதுங்க. சப்போஸ் அப்படி ப்ராப்ளம் வந்ததுன்னா சர்வீசஸ் எங்களுக்கு அந்த டேத்தில் யார் எங்களுக்கு மெக்கானிக் எங்களுக்கு அவைலபிள் இருக்கிறாங்களோ நான் கன்ஃபார்மாக பண்ணி கொடுத்துருவோம் சார். டிவி எப்படி அவங்க கொரியர் போட்டு விடுற மாதிரி இருக்குமா இல்லை நம்ம டேரக்டாக? சார் இந்த டேத்தில் எனக்கு வந்து சப்போஸ் இப்போ எனக்கு மதுரையில் ஒரு டிவி கொடுத்துக்கிற ப்ராப்ளம் வராதுங்க. சப்போஸ் வந்துருச்சுன்னு எனக்கு கூப்பிட்டாங்க, அந்த டேத்தில் எனக்கு வந்து மதுரையில் மெக்கானிக் இருந்தாங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா எனக்கு பஸ்லையோ கொரியர்லேயோ எனக்கு வச்சு விட்டுட்டாங்கன்னா நான் ரிசீவ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் நான் கொரியரில் அனுப்பி விட்ருணுங்க சார். சார் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ன்றதே வராது, அப்படி வந்தாலும் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு சார் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 32 வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டே இருக்கும். இது வந்து ஃப்ரேம்லெஸ், இதை பற்றி அடுத்து பேசலாம். இது வந்து ஃப்ரேம்லேயே ஆண்ட்ராய்டே இருக்குது. ஆண்ட்ராய்டுங்க சார் சொல்லுங்கள். அது பார்த்தீங்கன்னா 7999 ரூபாய்ங்க சார். ஆண்ட்ராய்டு 1 GB ரேம், 8 GB இன்புல்டுங்க, 9.0 வெர்ஷனுங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க சார். வெறும் வந்து 7999 ரூபா தானுங்க சார். அதாவது 8000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் டிவி கிடைச்சிருக்கு. 1000 ரூபா தாங்க வித்தியாசம் வருது. சரி, எனக்கு 1000 ரூபா வேணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் டிவி இல்லாமல் அந்த நார்மல் டிவியை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு யூசேஜ் இல்லைன்ற பட்சத்தில், இல்லை எனக்கு நான் வந்து நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன், மொபைல் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்றப்போ வந்து 1000 ரூபா கூட போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு டிவி வந்து உங்களுக்கு கிடச்சிரும், ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சவுண்ட் பார் வருங்களா? சவுண்ட் பார் சிஸ்டம் வருதுங்க சார். சவுண்ட் பார் வருங்க அது பார்த்தீங்கன்னா அதுல 1000 ரூபா ஜாஸ்தி வரும் சார். 8999 ரூபா வரும் சார். சவுண்ட் பார் வர்ற மாடல் சவுண்ட் பார் வந்து 8999. சவுண்ட் பார் இல்லாத மாடல் வந்து 7999. சவுண்ட் பார் வந்து 8999. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரேம்லெஸ் பார்க்குறோம், ரொம்ப நல்லா நீட்டா இருக்கு, கிளாரிட்டி வைஸும் செமையா இருக்குங்க சார். ஸோ இது வந்து 32 inches. 32 inches ஃப்ரேம்லெஸ் மாடலுங்க, 1 GB ரேம், 8 GB இன்புல்ட், 9.0 வெர்ஷனுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9999 ரூபா தாங்க சார். இது ஓகே. 9000 ரூபாய்க்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃப்ரேம்லெஸ் மாடலுங்க சார். ஃப்ரேம்லெஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருது ஆண்ட்ராய்டுல. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கீங்க 4K சப்போர்ட் எடுங்க. ஓகே. 4K யூடியூப்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா 4K 8K எல்லாம் ரிலீஸ் ஆகுங்க. ஆனா வந்து 1080 ஃபுல் HD 1080 கிளாரிட்டியில நம்ம பாத்துக்கலாம் சார். கண்டிப்பா சார். சோ இதுக்கு அடுத்ததுன்னா உங்களுக்கு 40 inches ரெண்டு குவாலிட்டி இருக்குங்க சார் உங்களுக்கு. ஒரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12999 ரூபாய்ங்க. ஓகேங்களா? அதுலயே வந்துட்டு 13999 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 2 GB ரேம், 16 GB இன்புல்ட், 11.0 வெர்ஷன். அந்த 14000 ரூபாயில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் இது இருக்குதுங்க. உங்களுக்கு எப்படின்னு வாய்ஸ் ரிமோட் இல்லைங்க, நம்ம மொபைல் இருந்துட்டே நம்ம பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் இருக்குதுங்க. ஓகே ஓகே. ஸ்கேனிங் பண்ணிட்டு நம்ம மொபைல் ஸ்கேனிங் டவுன்லோடிங் பண்ணிட்டுங்க. நம்ம இதுல போயிட்டு அந்த ஸ்கேனிங்ல போயிட்டு ஓபன் பண்ணோம்னா ஸ்கேன் ஓபன் ஆயிரும். நம்ம டைரக்டா நம்ம சேர்ல உட்காந்துட்டு நம்ம சப்போஸ் எனக்கு வீடியோ சாங்ஸ் வேணும், தமிழ் வீடியோ சாங்ஸ் அதெல்லாம் வேணும்னா நம்ம இதுல பிளே பண்ணிக்கலாம் சார். கொடுத்துக்கலாம் சார். வந்து ரிமோட்டே உங்களுக்கு வந்து தேவைப்படாது, மொபைல்ல நீங்க ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வித் வாய்ஸோட உங்களுக்கு வந்து அதுல கிடைச்சிருது. சவுண்ட் பார் சிஸ்டம் சார். அந்த 14000
ஒரு வாய்ஸ் ரிமோட் வரும் எக்ஸ்ட்ரா வாய்ஸ் ரிமோட்டே வந்துருங்க. ஸோ சார் வந்து ரொம்ப தன்மையாக இருக்காங்க. ஸோ அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து சில பேர் வந்து வீடியோ இல்லாமல் பேசினாலோ அது ஃபோன் கால் பேசாமல் அட்டன் பண்ணுறதில்ல அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. பட் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்ல எந்த கடைக்காரங்களும். ஸோ சாரோட ரியாக்ஷன் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 50ங்களா இது 50ங்களா 50ல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் மாடலுங்க சார். ரெண்டு குவாலிட்டி இருக்குதுங்க. அப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி இருக்குது. 19,999 ரூபாயில் ஒரு குவாலிட்டி இருக்குதுங்க. 22,999 ரூபாயில் ஒரு குவாலிட்டி இருக்குங்க. அந்த 22,999 ரூபாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4Kங்க, ஒரிஜினல் 4K வித் வாய்ஸ் ரிமோட்டுங்க. 23,000 ரூபாய்க்கு வித் வாய்ஸ் ரிமோட்டோட வரும். அந்த 20,000 ரூபாய் வந்து வித்தவுட் வாய்ஸ் ரிமோட்டுங்க சார் உங்களுக்கு. ஸோ இது என்ன பட்ஜெட் வருங்க? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் வரும் சார். 23,000 ரூபாய் 4Kங்க சார் இது உங்களுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் என்ன கிளாரிட்டிங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. டிவி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷனோ ஒரு ஒரு நல்ல கிளாரிட்டியில் இருக்க ஒரு மூவிஸ் பார்க்கும்போது ஒரு தியேட்டர் ஃபீல் கொடுப்பாங்க. இதெல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது 50 சார், 55 சார். இது 55 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்குது. 55ல் ரெண்டு குவாலிட்டி இருக்குது. ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 28,999 ரூபாயில் ஒரு குவாலிட்டி இருக்குதுங்க. 2GB RAM 16GB 4Kங்க வித் வாய்ஸ் ரிமோட்டு. ஓகே, அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா 55ல் 1 இயர் குவாலிட்டி இருக்குங்க. OLED மாடல். ஓகே, ரெண்டு பேர் இது ஃப்ரேம்லெஸ் மாடல், அது OLED மாடல். OLED மாடல் 2GB RAM 16GB வித் வாய்ஸ் ரிமோட்டுங்க, ப்யூர் 4K. அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 33,999 ரூபாய்ங்க சார். உங்களுக்கு 34,000 ரூபாய்ங்க சார். அது 34 ரூபா 34 ரூபா. ஓகே, ஸோ பார்த்துக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து அந்த 65 இன்ச்சஸ் வந்து பாக்ஸில் இருக்குன்றீங்க, அதையும் நம்ம காமிச்சிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 65 இன்ச்சஸ் ஃபுல் பேக்கிங்காக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் சரிங்களா, அதனால் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இதுவே வந்து எவ்வளோ சைஸ்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது நல்லா தாராளமாக இருக்க சைஸு. 65ன்றப்போ இவ்வளோ தூரம் வரும் சார். இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு 1.5 ஜான்கிட்ட எக்ஸ்ட்ராவே வரும். நல்ல தாராளமாக இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கிளாரிட்டி எல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் வந்து நம்ம 65லலாம் பார்க்கும்போது சொர்க்கம் அப்படி தான் சொல்லணும். ரெண்டாவது, நீங்கள் பிராண்டட் டிவி வந்து ஒரு 65 இன்ச்சஸில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 லட்சம் ரூபா இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது சரிங்களா. பெரிய பெரிய பிராண்ட் இருக்குது, அதிலலாம் நீங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. 1.5 லட்சம் ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து நம்மகிட்ட வாங்கிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் OLED மாடல், 2GB RAM 16GB வாய்ஸ் ரிமோட், ப்யூர் 4K. ஓகே, பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித் டெலிவரியோடவே, ஓகே, கேஷ் ஆன் டெலிவரியோடவே 65 சரிங்களா. ரொம்ப சேஃபாக வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது பாருங்கள். டிவியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா மிரல விட்றாங்க. ஸோ இன்னும் நிறைய குவான்டிட்டி வந்துட்டு இருக்குன்றாங்க. இவங்ககிட்ட இருந்து நிறைய பேர் ஹோல்சேலாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஹோல்சேலாக டிவி வாங்கினாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய லாட்ஜுக்கு வந்து டிவி வேணும், இப்போ தான் லாட்ஜு கட்டியிருக்கோம், ரூமுக்கு ஒரு லாட்ஜோட ரூமுக்கு தேவைப்படுது, 30 டிவி இப்போ வந்து கொடுக்க போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 100 டிவி வேணுனாலும் உடனே வந்து கொடுக்க ரெடியாக இருக்காரு சரிங்களா. ஸோ அதேமாதிரி வந்து இந்தியாவில் நீங்கள் எங்கேருந்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து டிவி வந்து கிடச்சிருவேங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி சூப்பரான வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இங்கே பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு, ஸோ சும்மா பங்கமான ஒரு கிஃப்ட்டு வந்து வச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஒர்த்தான ஒரு கிஃப்ட்டு தான். நீங்கள் என்ன பட்ஜெட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த பட்ஜெட்டு அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். கிஃப்ட்டுனாலே சர்ப்ரைஸ் தானே. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இங்கே பாருங்கள், அவங்களே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது முன்கூட்டியே வந்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க சரிங்களா. ஸோ இவங்க எல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து இவரோட கஸ்டமர் தான். கண்டிப்பாக பை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஃபோன் எப்போ பண்ணாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபோன் வச்சுருக்காங்க. எப்போ கால் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவாங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம்ல சார், 100% கேட்டு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துரு, கண்டிப்பாக செக் பண்ணி பாடுங்க. ஸோ இன்னொருடைய பண்ண விவரங்கிற நான் தமிழ்வாக பாய்.